Jai Shri Ram. TN24 நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இப்போ நீட் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நீட்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீட்டுக்கு பிறகு என்ன நடக்குது? அப்புறம் அதுல உள்ள அரசியல் என்ன அப்படினு நம்ம பார்க்கலாம். நான் அரசியல் அந்த இது பரபரப்புக்காக வேண்டி இத பேச வரல. உண்மையிலேயே இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் புரியணும் அப்படினு நான் நிறைய டேட்டாவோட தான் வந்திருக்கேன். இப்போ நீட்டுக்கு முன்னாடி பரீட்சை இல்லையா? medical college entrance இருந்ததா அப்படினு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா AIPMT அப்படினு ஒன்னு இருந்தது. All India Pre Medical Exam Test அப்படினு ஒன்னு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல எல்லாமே எல்லாரும் எழுதிருக்காங்க. இது CBSE நடந்துச்சு. இப்படியாப்பட்ட ஒரு பரீட்சை எழுதி அதுல செலக்ஷன் ஆனா தான் அவங்க மெடிக்கல் காலேஜுக்குள்ள போக முடியும். அப்ப பரீட்சைன்னு ஒன்னு இருக்கணும். இப்போ இந்த நீட் அப்படிங்கற விஷயத்தை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படினாக்கா அது மோடி அரசு ப்ரப்போஸ் பண்ணல. காங்கிரஸ் அரசாங்கம் தான் ப்ரப்போஸ் பண்ணுச்சு. இப்போ நீங்க ஆதார் கார்டு வந்த போது அதை எதிர்த்தாங்க. அது யார் ப்ரப்போஸ் பண்ணானா அதுவும் காங்கிரஸ் அரசாங்கம் தான் ப்ரப்போஸ் பண்ணுச்சு. இப்போ ப்ரப்போஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் புத்தி இருந்தா சிந்திச்சு பார்த்தா பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அது ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அந்த வில் பவர் மோடி அவர்களுக்கு இருந்ததனால தான் காங்கிரஸ் அரசாங்கம் சரியான ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு திட்டம் தீட்டினாலும் அதை செய்ய முடியாம போன இடத்துல இவங்க அதை சக்சஸ் காட்டியிருக்காங்க. Government of India தான் 2013 5ஆம் தேதி மே மாதம் இதை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக அதை தெரிவித்தாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருக்குது நீட் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வாரியாக பரீட்சை நடக்கும். அந்த பரீட்சையும் எடுக்கணும். இந்த பசங்களுக்கு நிறைய லோடு இருந்தது. அது மாத்திரம் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் நிறையா பைசா செலவு பண்ண வேண்டியது இருந்தது. எல்லா என்ட்ரன்ஸுக்கும் தனித்தனியாக பைசா கட்டணும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அகில இந்திய அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிற மோடி அரசாங்கத்துக்கும் ஒரே குறிக்கோள். இதில் நான் சந்தேகப்படவே இல்லை. இது ஏதோ தமிழ்நாட்டு மாணவர்களை கஷ்டப்படுத்தணும் பிரச்சனைக்குள்ளாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட யாரும் இதை கொண்டு வரல. அது இல்லாமல் இந்த மெடிக்கல் அட்மிஷன் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு சமூகம் மாற மாற நமக்கு நடக்கிறது தான். அன்னைக்கு அது இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ரோடு போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவோ முன்னாடி கட்டமாட்டு வண்டியில் தான் போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். குதிரை வண்டி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லையே. இப்போ எல்லாம் ஆடியில் போகிறீங்க அப்படி தானே? அப்புறம் இப்போது 2015 அப்படின்ட்டு ஒரு வருஷத்தை எடுத்துக்கலாம். அந்த வருஷத்துல என்ன மாதிரியான சினாரியோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆல் இண்டியா எக்ஸாம் எடுத்தாங்களோ அந்த AIPMT சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸாம் எடுத்தாங்களோ அதில் 0.6% பேருக்கு தான் அவங்களால அந்த பரீட்சையவே கிராக் பண்ண முடிஞ்சது. அப்போ அது எப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஆனால் அந்த டைம் தமிழகத்தில் வாமுடி பேசாது இருந்தாங்க. யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. எந்த பிரச்சனையும் 2015 நடக்கலை. உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனாக தான் அது இருந்திருக்கும். பரீட்சை எழுதின நிறைய பேர் தோற்றுருப்பாங்க. கிட்டத்தட்ட 99.4% பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்போ அது ரொம்ப கஷ்டமாக தானே ஒரு சூழ்நிலை. சரி, நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 6.3 லட்சம் பேர் அந்த பரீட்சை எடுத்தாங்க. மொத்தமே எத்தனை சீட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா வெறும் 52,300 சீட்டு தான். இதில் அரசாங்கத்துக்கு கீழே தனியாக, தனியார் துறைக்கு கீழே தனியாக. அரசாங்கத்துக்கு எவ்வளோ இருந்தது சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25,000 சீட்டு தான் இருந்துச்சு. இந்த இதில் ஆல் இண்டியா கோட்டா வேற 15%. அதில் ஜிப்மர் வராது, எய்ம்ஸும் வராது. இப்போ லட்சக்கணக்கான பேர் அந்த 3,700 சீட்டு தான் தமிழகத்தில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.6% அவ்வளோ பேரும் அந்த 3,700 பேர் அந்த சீட்டுக்கு போட்டி போடுவாங்க. இந்த 52,000 சீட்டை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அவ்வளோ பேருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா கூட யார் பரீட்சை எழுதினாங்களோ அதில் வெறும் 8% பேருக்கு தான் சீட் கிடச்சிருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு huge demand supply ratio இருந்தது. அத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அப்ப demand ஜாஸ்தியா இருந்தது, நமக்கு supply கொடுக்க முடியல, அவ்ளோ இது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுனாலே அங்க corruption வந்துரும், ஊழல் வந்துடும். எப்படி அப்படிን கேக்குறீங்களா? எப்படியாவது தம்பிளைய சேர்த்துக்கணும் உள்ள அப்படிን ஸ்குவீஸ் இன் பண்ண பாப்பாங்க. அந்த இடத்துல பவர் டிஸ்ப்ளே இருக்கும், பணத்துக்கு வந்து ஒரு இது இருக்கும், அப்புறம் குயுக்தியா ஏதாவது செய்து உள்ள போயிரலாமான்னு பாப்பாங்க. அதெல்லாம் வந்து நேச்சுரல். இந்த சொசைட்டில அப்படியெல்லாம் நாங்க இல்லவே இல்ல அப்படிን சொல்லவே சொல்லாதீங்க. அது நடந்தது உண்மை. நிறைய ராக்கெட்ஸ் இருந்தது. இந்த சீட்டை எப்படியாவது புடுங்கிரணும் அப்படினு சொல்லிட்டு கவர்மெண்ட் செக்டார்ல 183 கல்லூரிகள் இருந்தது. அது எல்லாம் சேர்த்தாலே அரசாங்கத்துக்கு 25000 சீட் தான். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேजेस ஆஃபர் பண்ண சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பேர் அதுக்கு கண்ணு வைப்பாங்க. ஏன் கேட்டிங்கனாக்கா பைசா ரொம்ப குறவு. எப்படி 25000ல இருந்து at the max 75000 வரைக்கும் தான் செலவாகும் 4.5 வருஷத்துக்குமே. அதுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல அழகான ஒரு எஜுகேஷன். அது ரொம்ப பிரமாதமா இருந்தது, உலக தரத்துல இருந்ததுனால நம்ம சொல்ல கூடாது, இருந்தது நல்லாவே இருந்துச்சு பிரைவேட் செக்டாரை விட. இப்போ பிரைவேட் செக்டார் எவ்வளவு சீட்ஸ் ஆஃபர் பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 19000 சீட் ஆஃபர் பண்ணாங்க. இதுல மேனேஜ்மென்ட் கோட்டா தனி 30% சீட் வந்து அதுல போயிடும். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் எவ்வளவுக்கு விற்பாங்க அப்படினு கேட்டிங்கனாக்கா நமக்கு தெரிய 55 லட்சத்துல இருந்து 80 லட்சம் வரைக்கும் அது போச்சு. இப்போ இந்த 19000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படியாவது அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு டைவர்ட் பண்ணிரணும், அதுல வந்து நிறைய வருமானம் இருக்கும். அங்க எப்படி அப்படினாக்க 40 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் சீட்டுக்கு வாங்க முடியும் இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால. இது ஒரு பக்கம். அப்போ பணம் வச்சிருந்தவன் தான் அதை படிக்க முடிஞ்சது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கள்ளப்பணம் இருந்தது, கருப்பு பணம் இருந்தது சொசைட்டில, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நல்ல குவாலிட்டியான தரமான கல்வி கொடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மெடிக்கல் கல்லூரியில் அப்படி கொடுக்க முடியலை. இப்போ மோடி அரசாங்கம் வந்து நிறைய பைசாவை பணத்தை நிதியை ஒதுக்கி கவர்மெண்ட் கல்லூரிகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எந்த புதிய கல்லூரிகளையும் மெடிக்கல் கல்லூரிகளையும் மருத்துவ கல்லூரிகளையும் கொண்டு வரல, அதில் இன்வெஸ்ட்டும் பண்ணலை அப்படிங்கிறது நான் முன்வைக்கிற ஒரு முதல் குற்றச்சாட்டு. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டுக்கு தேவையான மார்க்கை நம்ம பசங்களால் வாங்க முடியல, அதுதானே அண்டர்லையிங்காக இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு. அது உண்மையாக பொய்யான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது அப்படியேனாலும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பரீட்சையை பாஸ் பண்ணி மேலே போகிறது மாதிரி இந்த IIT JEE அப்புறம் AIPMT இருந்தது. இப்போது நீட்டு இந்த மாதிரியான தேர்வுகள் அதுக்கு இல்லை. சரியாக சொல்லணும்னா பேங்க் எக்ஸாம் எல்லாம் நீங்கள் போகிறீங்க இல்லையா, அதே மாதிரி ஒன்று தான். இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுற எக்ஸாம்ஸ். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எல்லாம் பாஸ் பண்ணி விடுற எக்ஸாம்ஸ். அவங்க பாஸ் பண்ணி மேலே போகட்டும். அந்த கரெக்ஷன் எப்படி இருக்கும், அந்த பாடத்திட்டம் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இல்லையா. இப்போ எடுக்கிறவங்க எல்லாரும் பாஸ் ஆகுறாங்க, யாரை கேட்டாலும் 90 மார்க்குக்கு மேலேங்கிறாங்க. அப்போ அது கோமாளித்தனமா இல்லையா? சரி, அது வேற விஷயம், பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு, அதுக்குள்ளே தான் நம்ம போடணும், போட்டி கட்டாயம் இருக்கணும். அப்படி இல்லாமல் படிக்கிறவங்க எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்கன்னா சமுதாயத்தில் அப்புறம் என்ன இருக்குது? வேறு எந்த விஷயத்துக்கும் அவங்க போக மாட்டாங்க. இது ரொம்ப ஸ்டூப்பிடாக இல்லை இந்த ஆர்கியூமெண்ட்டு, எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அப்படியே அவன் நீட்டில் ஏதோ மார்க்கு கொஞ்சம் வச்சுருந்தாலும் சீட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால நீட்டையே நீங்கள் நிறுத்திடுங்கன்னு அரசாங்கம் சொல்லுது. எதிர்கட்சியாக இருந்த போதும் அதான் வாதம், ஆளுங்கட்சியாக இருந்த போதும் தமிழகத்தில் அதான் வாதம். அது சரியான வாதமானு நீங்களே உங்களோட கணிப்புக்கே நான் விடுறேன். இப்போ நம்மளுக்கு AIPMT இருந்த காலத்தை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த விஷயம், இந்த சூசைட் அப்படிங்கிற விஷயத்த அது பெற்றோர் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி குழந்தைங்களோட நல்ல விதமான உறவு மேற்கொள்ள வேணும். அது தவிர ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்குமான உறவு பேச்சுவார்த்தை அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கும் தாண்டி இந்த விஷயம் அதுக்கு மெடிக்கல் காலேஜ் போகணுன்னே இல்லாத குழந்தைங்களை கூட நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நிறைய பெற்றோர். எதுக்குன்னே தெரியல, அவங்களுக்கும் எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும், அவங்களாலே படிக்க முடியல. அப்போ அதை குழந்தை மேலே அவங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அவங்க அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஆகிறதுக்கு வெறுனே மார்க் மட்டும் போதும்னு ஒரு சமுதாயம் நினச்சா அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா நம்மளே பார்க்குறோம் நிறைய டாக்டர்ஸ்க்கு கூட அந்த பர்சனாலிட்டியே இருக்காது. அப்போது அந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும் ஒரு டாக்டரானால், அதுவும் இருக்கிறது இல்லை. சரி, தற்கொலை அப்படிங்கிறது சட்டவிரோதமானது, அதையை பற்றி எந்த அரசியல்வாதியும் இப்போ பேசுறதில்லை. தற்கொலை செய்யாதீங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே எடுத்து சொல்கிறது இல்லை. அதுதான் பொறுப்புள்ள ஒரு அரசியல்வாதி செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரியான தற்கொலைகள்லாம் நடக்குது அப்படிங் சம்பவம் நடந்த உடனேயெல்லாம் நம்ம அந்த மாதிரி பேசணும்னு சொல்லலை. ஆனால் அதை ஊக்குவிக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அவங்க எதுக்கு ரிவர்ட் ஆவாங்கன்னா, நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டை காணாமல் பண்ணிடுவோம், இந்த மாதிரியான போலியான நம்பிக்கையை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறவங்க நல்ல தலைவர்களாக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 2021 KN நேரு அவர்கள் சொன்னாங்க, நீட் மாணவர்களை தமிழ்நாட்டில் ஏமாறுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துட்டிங்களான்னு எனக்கு தெரியலை. காங்கிரஸ் தானே அந்த நீட்டை கொண்டு வந்தது. அதை ஸ்கிராப் பண்ணுவோன்னு அதே காங்கிரஸே ப்ராமிஸும் கொடுத்தது. அதுவும் இருக்குது நம்மளோட தேர்தல் இதில். அந்த விஷயமெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷலி திராவிட கட்சிகள்லேருந்து, இது ஒரே நாள் தேர்வு அப்படிங்கிறதுனால பயங்கர ப்ரெஷர் இருக்குது, கிராமத்து மாணவர்களுக்கு பைசா செலவு பண்ணி இது பண்ண முடியல, அது எல்லாமே பெரிய சிரமமாக இருக்குது அப்படின்னா. இதுவே இவ்வளோ சிரமமாக இருந்தால் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போன பிறகு அந்த எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமே, அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். இதை ரொம்ப விசேஷம் என்னன்னாக்கா, திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, PMK எதிர்க்குது, MDMK எதிர்க்குது, VCK எதிர்க்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்த்தது அன்னைக்கு நீட்டை. இப்போது 2007 வரைக்கும் என்ட்ரன்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு வாதம். சரி, 2007 வரைக்கும் இவ்வளோ நல்ல ரோடெல்லாம் இல்லை, இத்தனை ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கார் வாங்குறதுல இல்லை, இத்தனை பேர் நீங்கள் வீடு கட்டலை, அதெல்லாம் நம்ம மாறி இருக்கோம் இல்லையா சமுதாயத்தில், இப்படியெல்லாமா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை, இப்படியெல்லாம் இன்னைக்கு காலேஜில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல்ஸில் வேறு என்னென்னமோ நடக்கிறது கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விஷயமெல்லாம் 2007 வரைக்கும் நடந்துதான்னா இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான், திமுக அதிமுக ரெண்டு பேரும் ரூல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் டாஸ்மாக் வந்திருக்கு. மூடுன்னா உடனே மூடிடுவாங்களா அந்த கடையை? இல்லை, அது நடந்துகிட்டே தானே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது நமக்கு டாஸ்மாக் கிடையாது, ஆனால் இன்றைக்கி இருந்துட்டு தானே இருக்குது. அது மாதிரி தான் எல்லாமே மாற்றம் என்பது அப்படியே தான், மாறாமல் தான் இருக்குது. அது ஒன்று மாத்திரம்தான் மாறாமல் இருக்குது. நீட்டை தூக்கிடுவோன்னு பொய் சொன்ன அரசியல்வாதி சவுடாலாக பேசிட்டு ஓட்டு வாங்கிட்டு இன்றைக்கி இதில் உக்காந்துருக்கிறவங்கள தான் மக்கள் கேள்வி கேட்கணும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கோட்டா இருக்குது. அதை அதிமுக அரசாங்கத்தில் நம்ம பார்த்தோம், நல்லா பண்ணாங்க. 20 செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் 130 சீட்டு அந்த குழந்தைங்களுக்கு, 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 325 சீட்டு. ஸோ அந்த 325 இந்த 130 சேர்த்து 455 MBBS சீட்ஸ் இருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி வரவேற்கத்தக்க நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் மோசம்னு சொன்னீங்க, அதிமுக மோசம், திமுக மோசம்னு சொன்னீங்க, எல்லா கட்சியும் எதிர்க்கிறது நீட்டேன்னு சொன்னீங்க, மோடி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லையன்னு கேட்பீங்க. 11 மருத்துவக் கல்லூரிகள், புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு. விருதுநகர், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, அரியலூர், ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுமே நரேந்திரபாய் மோடிஜி அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. ஏன்னாக்கா தமிழகம் மொத்தமுமே கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த சரித்திரத்துலேயும் 11 மெடிக்கல் காலேஜஸ் அட் எ டைம் இந்தியாவில் என்றைக்குமே அது நடந்ததில்லை. இப்போது இந்தியாவில் 387 மெடிக்கல் காலேஜஸ் இருந்தன 2014. 2022 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் 596 உயர்ந்திருக்கு. முதல்ல என்ன இருந்தது? வெறுனே 387 தான் இருந்தது. 54% கூடி இருக்கு மருத்துவக் கல்லூரிகள். 2014ல மோடி அவர்கள் ஆட்சியில் அமரும்போது 7 எய்ம்ஸ் தாங்க இருந்தது. இன்னைக்கு 22 எய்ம்ஸ் இருக்கு இந்தியா பூரா. ஆனா இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு எய்ம்ஸ் மதுரையில வரதுக்கு என்னென்ன டிராமாலாம் காட்டுறாங்க, எவ்வளவு பெரிய நாடகம் எல்லாம் போடுறாங்கன்னு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ எம்பிபிஎஸ் பிளஸ் பிஜி அந்த சீட் பார்த்தீங்கன்னாக்கா 1.4 லட்சம் சீட்ஸ் இன்னைக்கு இருக்கு. இது மோடி அவர்களால் மட்டும்தான் சாத்தியமாயிருக்கும். 2014ல் இருந்தது என்னவோ 82,000 சீட்டுகள் தான். இப்போ இன்னைக்கு 32 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில். அதை பற்றியும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் 2003 தொடங்கப்பட்டது. அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னீங்கன்னா ஜெகத் ரட்சகன் அவர்கள்ட்ட. ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் கல்லூரி ராமசாமி உடையாரோடது. வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஏசி சண்முகம் அவர்களோடது, ஏசிஎஸ் மெடிக்கல் கல்லூரி அண்ட் ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ். அருணை மெடிக்கல் காலேஜ் இன் திருவள்ளூர் ஏவா வேலுவோடது. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான் நிறைய பேர். இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர், எம்எல்ஏ அந்த பகுதி எம்எல்ஏ அவர்களோட மனைவி இந்திரா ராஜேந்திரனோடது. செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி, தம்பிதுரை அவர்களோட ஒய்ஃபு பானுமதி மேடம், அவங்களும் சேர்மனாக இருக்காங்க. இது தவிர தம்பிதுரை அவர்களுக்கு தமிழகம் முழுதுமே நிறைய மெடிக்கல் கல்லூரியில் பாத்தியதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாரத் யூனிவர்சிட்டி அகேன் ஜெகத் ரட்சகன் சாரோடது. நீட்டுக்கு முன்பு 1 கோடி மட்டும் பிரைவேட் கல்லூரி சீட்டுகளுக்கு அன்னைக்கு இருந்தது. அரசு கல்லூரிகளிலும் கூட பைசா பார்த்தாங்க. இந்த மாதிரி சீட்டு இங்கே இருந்து அங்கே தூக்குறது எல்லாமே நடந்தது. இப்போ இதெல்லாம் இந்த கல்லூரிகளெல்லாம் எல்லாமே ஒன்று திமுகவில் இருக்கிறாங்க, இல்லைன்னா அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பிரச்சனைப்படுத்துறது யாருன்னு, எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை கிளப்பி விடுறாங்கங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீட்டுக்கு கொஸ்டின் பேப்பருக்கு வரேன். 97% தமிழ்நாடு புத்தகங்களை அப்டேட்டட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற விஷயங்களை தான் அவங்க கேட்குறாங்க. 97% கேள்விகள். நீட் கோச்சிங்கில் பைசா கூடுதல் கட்டினா அப்போ தான் அவனால் பாஸ் ஆக முடியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கல்வி தரத்தை முன்னேற்றணும், நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னாக்கா, நீட்டு கோச்சிங்காக அரசாங்கமே நல்லா எடுத்து ஜேஜேன்னு நடத்த வேண்டியது தானே. 3வது, இத்தனை நீட்டு கல்லூரிகளெல்லாம் இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாருமே நல்ல வசதியாக அரசியல் கட்சிகள் நடத்துகிறாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய மந்திரியாக இருக்காங்க. அவங்க எல்லாம் போனால் போகிறதுன்னு ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக அவங்க செலவில் வேர்ல்டு கிளாஸ் கோச்சிங் கொடுங்க. அப்படி தான் அந்த குழந்தைங்களை சவாலை எடுக்க வைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி அழுவுனி ஆட்டம் ஆடக்கூடாது. ஸோ நீட் கோச்சிங்கை நெறிப்படுத்துங்க. கோச்சிங் மோசமாக இருக்குது, இல்லை கோச்சிங் நிறையா இருக்குது, கோச்சிங்கில் நிறைய பைசா பிடுங்குறான், அதை சரி பண்ணுறது முறைப்படுத்துறது தான் அரசாங்கத்தோட எண்ணமாக இருக்கணும். அது இல்லாமல் அதையே நீட்டையே ஸ்கிராப் பண்ணிடுவோம் அப்படின்னு போலியாக எதுவுமே சொல்லக்கூடாது. இப்போது 2006லேருந்து 2016 வரைக்கும் 29,925 மெடிக்கல் சீட்ஸ் இருந்தது. இதில் வெறுமன் எத்தனை பேர் அரசு மாணவர்கள் படித்தாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியங்க நான் சொல்ல போகிறது, 2006லேருந்து 2016 வரைக்கும் வெறுமனே 213 பேர் தான் அரசு பள்ளி மாணவர்கள் சீட் பெற்றிருந்தாங்க. இப்போ நீட் அவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது என்று நான் ஆணித்தரமாக சொல்வேன். வணிகமயமான கல்லூரிகள் அது முன்னாடி என்ன எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, நிறைய ஒரு என்ன சொல்கிறது நெப்போட்டிசம் இருக்கும், அங்கே ஊழல் இருக்கும். நீங்கள் பைசா கொண்டு போனீங்கன்னாக்கா காரியம் சாதிக்க முடியும். இப்போது அந்த மாதிரி இல்லை. அதுதான் இப்போ இவங்களை எல்லாரையும் ரொம்ப குழப்பத்தில் ஆழ்த்துது. என்ன பண்ணுனா இந்த எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது அரசியல்வாதிகள் தான். இத்தனை கல்லூரிகள் வச்சுட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க இல்லை, அவங்க தானே ஒழிய வேற யாரும் இல்லை. அதனால இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது நடந்தால் அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நான் ஒரு விஷயத்தை எடுத்துலாம் சொல்லலை, எப்பவுமே இது நடக்கிறது உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த இதை பரப்புரை பண்ணுறது, வேகமாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. அப்படின்னா தானே நீங்கள் அந்த ஏற்கனவே நடந்த ஒரு தப்பான விஷயத்தை மறந்துடுவீங்க அதுக்கு தான். இப்போது இந்த நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா சட்டப்பேரவையில் 2022 ஒரு இது பில் பாஸ் பண்ணாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போய் சேலஞ்ச் பண்ணாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் 499 சென்டர்ஸில் இந்த பரீட்சை நடந்தது. இது தவிர அபுதாபி, துபாய், குவைத், சிங்கப்பூர், அது ஷார்ஜா, மஸ்கட் அப்படின்னு எல்லாம் குழந்தைங்க எடுத்தாங்க. அகில இந்தியாவிலையும் இந்த 494 சென்டர்லையும் குழந்தைங்க எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களாலாம் இயலக்கூடிய ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டு பிள்ளைங்களால முடியாதுன்னு அவங்க ஒத்துக்கிறாங்களா? அப்படி சொல்ல வராங்களா அவங்க? இந்த தமிழ்நாட்டில் அது பொய், மகா பெரிய பொய். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகில இந்திய அளவில் இந்த வருஷம் 56.2% வந்து நீட்டுக்கு தகுதி பெற்றாங்க. இதில் முதல் 10 இடங்களில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? 720 மார்க்குக்கு எழுதி ஒரு குழந்தை 720 வாங்கிட்டான். பிரபஞ்சன்னு பேர். அவன் தான் இந்த ஃபீல்டில் சக்கரவர்த்தின்னு நிரூபிச்சிருக்கிறான். அவன் தமிழ்நாட்டில் உள்ளவன். 3வது ரேங்க்கு, 6வது ரேங்க்கு, 9வது ரேங்க்கு எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து. கசவ் பௌரின்னு ஒருத்தன், சூர்யா சித்தார்த்துன்னு ஒருத்தன், வருண்னு ஒருத்தன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்போ அரசாங்கம் சொல்கிறது தப்பு, பொய் சொல்லுது அரசாங்கம்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பரீட்சையவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சமூக நீதி? அப்போ ஒரு சாராரால் என்றைக்குமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லை சார், பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதுதான் போலி சமூக நீதின்னு நான் சொல்கிறேன். யோசிங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம். நன்றி, வணக்கம்.